हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल रेसिपी बुक। என்னோட பேர் ரேகா। நம்ம இன்னைக்கு ரொம்பவே கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவை அரைச்சி அதை வறுத்து செய்யறதுக்கு டைம் இல்ல அப்படினா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க। ஒரு கப் அரிசியை மிக்ஸில போட்டு உங்களால எவ்வளவு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சி நல்லா ஜலிச்சு வெச்சுக்கோங்க। பொட்டுக்கடலை மாவு 1 டீஸ்பூன், வறுத்த உளுந்து மாவு 1 டீஸ்பூன், கால் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க। ஆட் பண்ணும்போது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு, சாரி। தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், chili powder கால் ஸ்பூன், கால் ஸ்பூன் எள்ளு, மூணு கொத்து கறிவேப்பிலை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதைய எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு, நல்லா கொதிக்கிற அளவுல இருக்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க। நீங்க எண்ணெய்க்கு பதிலா உருக்கன நெய் இல்லனா உருக்கன வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆறினதும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க। நல்லா mix பண்ணதும் இந்த மாதிரி ஹோல் பண்ணா ஷேப் நிக்கணும், அதுதான் சரியான பதம். சப்போஸ் உங்களுக்கு ஷேப் நிக்கல அப்படினா இன்னும் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க। சுடு தண்ணில 10 நிமிஷம் ஊற வச்ச கடலை பருப்பும் சிறுபருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை மொத்தமா ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டே உருட்டிக்கிறதால நமக்கு மாவு எல்லாமே ஈக்குவல் ஷேப்ல கிடைக்கும். எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கவர் இல்லனா பட்டர் ஷீட் இல்லனா பால் கவரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு சைடு வச்சு ஒரு சைடு பிரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சின்ன பாத்திரம் இல்லனா ஒரு தட்டு போட்டு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப தடிமனாவும் இல்லாம பாத்துக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்பதான் மாவு நல்லா ஒட்டாம வரும். இந்த அளவு கரெக்டா இருக்கும். இப்போ இத ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு 15 நிமிஷம் ஆற விடுங்க. இந்த மாதிரி ஆற வைக்கும் போது நம்ம மாவு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தி இருந்தா இந்த கிளாத்ல நல்லா அப்சர்வ் ஆயிடும். நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காம இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி விடுங்க. பூரி மாதிரி நல்லா உப்பாம கரெக்டா வரும். இப்போ 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் மிதமான ஹீட்ல இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்க ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு பாருங்க. உங்க பாத்திரம் சைஸ்க்கு தகுந்த மாதிரி தட்டையை பொறிச்சு எடுத்துக்கோங்க. மிதமான ஹீட்ல ஒரு 3 நிமிஷம் போல ரெண்டு சைடும் நல்ல கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. போடும்போது ரொம்ப கவனமா போடுங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கலர் நல்லா வந்துடும், ஆனா உள்ள மாவு வேகாம இருக்கும். உங்களுக்கு தட்டை ரொம்ப கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா இப்ப பொறிஞ்சிருச்சு. இப்ப வெளியே எடுத்துடலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி டைரக்டா எண்ணெயில போட பயமா இருந்தா கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம எல்லா தட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் மொறு மொறு தட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.